இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 20:19-29 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு காட்சி கொடுப்பதையும், தனிப்பட்ட முறையில் தோமையாருக்கு காட்சி கொடுப்பதையும் நற்செய்தியாளர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். உயிர்த்த கிறிஸ்து சீடர்களுக்கு பல முறை காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுக்கின்ற நேரத்தில் தோமையார் அங்கு இல்லை. தோமையாருக்காக 8 நாட்களுக்கு பின் காட்சி கொடுப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியில் தோமையார் சொல்கின்றார், நான் அவருடைய காயங்களை பார்க்க வேண்டும், நான் நேரடியாக அவரை பார்த்தால் வெளிய நம்ப மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றார். இந்த தோமையாருக்காக மீண்டும் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்து அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்தியாவின் அப்போஸ்தலர் ஆகிய புனித தோமையார் காயங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசம், உயிர்த்த கிறிஸ்துவை நேரடியாக கண்டு உணர்ந்து அனுபவித்த அந்த விசுவாசத்தோடு நம்முடைய நாட்டிற்கு வருகை தந்து இரத்த சாட்சியாக மடிந்ததை நாம் விபிலியத்திலிருந்து வாசித்தறிய முடிகின்றது. தோமையாரை குறித்து ஏராளமான இடங்கள் வாசிக்க முடியாது. முக்கியமாக 3 இடங்கள்தான் தோமையாரை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஒன்று, யோவான் நற்செய்தி 11:7-16 வரை உள்ள இறை பகுதியில் இயேசுவின் நண்பர் லாசர் இறக்கின்றார். லாசர் இறந்த செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் கூறுகின்றார், மீண்டும் யூதியாவுக்கு போவோம், வாருங்கள் என்று. யூதியாவுக்கு சீடர்களை இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். சீடர்கள் சொல்கின்றார்கள், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று இந்த சீடர்கள் கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில்தான் இந்தியாவின் அப்போஸ்தலர் ஆகிய தோமையார் சொல்கின்றார், நாமும் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்று. 2வது தோமையாரை குறித்து நாம் எங்கு வாசிக்க முடியும் என்றால், யோவான் நற்செய்தி 14:1-6 வரை உள்ள நற்செய்தி பகுதியில். இந்த இடத்தில் எதை நாம் படிக்கின்றோம் என்றால், இயேசு கிறிஸ்து விண்ணக வாழ்வை குறித்து சீடர்களுக்கு போதிக்கின்றார். என் தந்தையின் இடத்தில் ஏராளமான உறைவிடங்கள் உள்ளன, அவற்றை ஏற்பாடு செய்வதற்காக செல்கின்றேன் என்று கூறுகின்றார். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். அந்த நேரத்தில்தான் தோமையார் சொல்கின்றார், ஆண்டவரே, நீர் எங்கே போர் என்று எனக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று தோமையார் கூறுவதை பார்க்கின்றோம். 3வது தோமையாரை குறித்து நாம் எங்கு வாசித்தறிய முடியும் என்றால், யோவான் நற்செய்தி 20:24-29 வரை உள்ள இறை வார்த்தையில் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் இயேசு கிறிஸ்து. இந்த சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கும் போது தோமையார் அங்கு இல்லை. தோமையார் மீண்டும் வருகின்றார் சீடர்கள் குழுவிலே. வரும்போது தோமையாரிடம் மற்ற சீடர்களாரும் சொல்கின்றார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், உயிர்த்த கிறிஸ்துவை கண்டோம் அப்படி என்று சொன்ன நேரத்தில் தோமையார் சொல்கின்றார், நான் அவரை காண வேண்டும், அவருடைய காயங்களில் என் கரங்களை போட வேண்டும், அவரை முகாமுகம் நாம் தரிசிக்க வேண்டும், இல்லை என்றால் நான் நம்ப மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றார். யோவான் நற்செய்தி 20:28 தோமையார் கூறுவதை பார், காயங்களோடு காட்சி கொடுத்த கிறிஸ்துவை கண்டதும் தோமையார் சொல்கின்றார், அவரை பார், நீரே என் ஆண்டவர்,
நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி விசுவாச அறிக்கை இடுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தோமையாருக்கென்று தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் காட்சி கொடுப்பதை பார்க்கின்றோம். இந்த தோமையார் காயங்களை கண்டுணர்ந்து அந்த காயங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை தான் நம்முடைய இந்திய நாட்டிற்கு கொண்டு வருகின்றார். காயங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய விசுவாசம், காயங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கை, அது திடமான நம்பிக்கை, உறுதிப்பாடுள்ள நம்பிக்கை. இந்த தோமையார் கேரளாவிலேயே 7 ஆலயங்களை கட்டியெழுப்புகின்றார். கொடுங்கல்லூர், பாரையூர், பரவூர், கோதமங்கலம், நிரணம், சாயல், கொல்லம் என்று 7 ஆலயங்களை கட்டியெழுப்புகின்றார். நம்முடைய தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோட்டிலே அரை ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்தை அவர் கட்டி முடித்ததாக வரலாறு சொல்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, காயங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு நம்முடைய இந்திய நாட்டில் வந்து நமக்காக இறை செய்தி விதைத்த அந்த தோமையாருடைய அவர் தந்த அந்த நம்பிக்கை நமக்கு பலமாக, சக்தியாக, ஆற்றலாக அமையட்டும். அந்த விசுவாசத்தில் நாம் வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.